ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன புளி, சின்ன சைஸ் புளி, கொஞ்சம் சின்னதாக ஒரு இஞ்சி, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, கடுகு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துப்போம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 3 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துப்போம். இப்போது 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துப்போம். இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துப்போம். கலர் மாறினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே தக்காளியும் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இஞ்சியையும் புளியையும் நம்ம ஒரு வாட்டி போட்டு நல்லா கலரிடுவோம். இப்போது இதை சால்ட் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இதை அரைச்சதும் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துப்போம். கடுகு நல்லா வடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துப்போம். அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு.